வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் டேட்டிங் ஸ்டோரி த எக்ஸ்பீரியன்ஸ்டு யூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மீ சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அனிமேவே கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த அனிமையோட பிளேலிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாழ்வாலும் பேசாமல் பார்க்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சம்மர் வெக்கேஷன் எல்லாமே முடிஞ்சோடனே தங்களோட கிளாஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பிளேஸ் மாற்றினதில் கூட தெரியாமல் சிறக்காவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளோட பழைய பிளேஸுக்கே போயிருக்கா. ஆனால் நிக்கோல், நீ உனோட கரெக்டான பிளேஸ்லேயே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அக்கறி பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு பேர் தான் டி நிக்கோலு, எப்பவுமே என்னோட லக் எல்லாமே கரெக்டாக தான் வேலை செய்யும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ரூனாவுக்கு தன்னோட தங்கச்சியான குரசை கூட பேசுறக்க ஆசையாக இருக்குது, பட் இருந்தாலுமே குரசை அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. ரூனா வரத்தை பார்த்துட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டா. ஸோ நீ மரியா கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனா கேட்டிருப்பாள், அதை வந்து இவன் நினச்சி பார்த்துட்டு இவன் நஜமன் தான் சொல்லியிருப்பாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கசமன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்ட் அதே சமயத்தில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறான். டே இச்சி நிஷி, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வாரம் சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டமே கேட்கும்போது, சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கிறதா, அது யார் கேட்குறாங்க போடுறா, நீ தான் எப்பவுமே பிஸியாக இருக்கிற, நாங்களே எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை வந்து ரூனா கிட்ட எப்படியே சொல்லாமல் வேணாமனு கூட தெரியல, பட் அதை நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீயே, நீயும் அவளும் சர்வைவல் கேம்ஸுக்கு போக போறீங்களா, எங்களை வேற கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. முடிவு பண்ண கையோட நிக்கோலா, அக்காரி, ரூனா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இவங்க சர்வைவல் கேம்ஸ்க்காக வந்துட்டாங்க. அடேங்கப்பா, அந்த டீமன் கியாரும் இருக்கா பாரு, அதாவது நிக்கோலா தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்மெல் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இச்சி மோந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ பெண்கள் எப்பவுமே ஏதாவது புது ட்ரெஸ் போட்டால் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுமே அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாகவே புரியலையே அப்படிங்கிறாங்க. ஏ, நீ எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கணும்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நீ உன்னோட செஸ்ட்டை காட்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிற உனக்கு அடிக்குது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிப்பட்டா என்ன ஆகும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹே நிஷி, நீ நானும் போன வருஷம் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம், ஒரே கிளாஸில் தானே படித்தோம், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்காரி கேட்டுகிட்டே இருக்கிறா. முதல் தடவை ஒரு பொண்ணு அவனோட பேரை சொல்லும்போது அவனுக்கு ரொம்பவே பெருமை இருக்குது. எனக்கு புரியுதுற நிஷி, உன்னோட பெருமை என்னென்னு, ஒரு பொண்ணு உன்னோட பேரை சொல்லியிருக்கிறா அதான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா கேம் ஆடுவீங்க தான் நம்பிட்டு இருக்கிறேன், ஸோ நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்களும் சொல்லியிருக்கிறா. டீமன் கியரும் உங்களை நாங்கள் முழுசாக நம்புகிறோம், ஸோ நாங்களும் உங்களோட நம்பிக்கையை பாழாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தயாராகிட்டாங்க. இங்கே பாரு, உன்னோட ஹார்ட் நேப்பை வச்சு குறி வச்சு சொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூனா விளையாண்டுட்டே இருக்கிறா. ஆக்சுவலி கன் இந்த மாதிரி ஒருத்தர் மேலே பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்மா சொல்லும்போது, சாரியே தெரியாமல் பண்ணிட்டு அப்படிங்கிறா. பரவாயில்ல, இந்த ஒரு தடவை தானே, இன்னொரு தடவை அப்படி பண்ணாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நீ இதயத்தை சுட்டுட்டு ரூனா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஹே, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம கேம் குள்ள போனோமா, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ப்ரோ லெவல் தானே, ஸோ அதனால் உங்களை நம்பி தான் நான் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பையன், அதாவது கஷிமா, அக்கறி, அப்புறம் ரூனா, அவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் டீமன் கியரோ, இச்சி, நிஷி அவங்க மூணு பேர் ஒரு டீமாக இருக்கிறாங்க. ஸோ பொண்ணும் கூட இடம் சுற்றிட்டு இருக்கிறேன், உன்னை ஒரே அடியில் போட்டு நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷி அவன் பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஹிட் வாங்கிட்டான், ஸோ நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை, அப்படின்னா ஒரு டவுன் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க எதிரில் டீமில் அப்படின்னு யூட்டியூப் பேசிகிட்டே இருக்கும்போது அக்கறிக்கு எல்லாருமே எயின் வைக்கிறாங்க. ஸோ அக்கறி அங்கேருந்து ஜஸ்ட் மிஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுறா. அண்ட் அவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிக்கோல் தான் துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ இச்சியுமே பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க போயிட்டே இருக்கும்போது யூட்டோ இச்சியை அடி வச்சுட்டு இருக்கிறான். ஸோ அதே சமயத்தில் இந்த இதை வாங்கிக்கடா கஷி, எல்லாமே உனக்காக தான், என் நண்பனை நீ கொன்னையில அதனால உனக்கு நான் பழி தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சி நம்ம யூட்டோ பிடிச்சி அடி அடி நடிக்கிறான். ஆட் அதே சமயத்தில் ஒரு டப்பா வந்து டப்புன்னு அக்கறியை வந்துட்டு அந்த இடத்துல இச்சி சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அக்கறி அப்புறம் ரூனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன வெளியே நின்றுருக்கிறீங்க, ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிக்கோலா அந்த இடத்துல சர்ப்ரைஸாக வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ ரூனாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம ரூட்டியாவே பார்த்தீங்கன்னா அவன் உயிரை கொடுத்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் அக்காரியுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. அப்படின்னா இப்போ ஒரே ஒரு மேட்ச் தான், 1v1 மேட்ச் நடக்க போகுது இப்போ நிக்கோலுக்கும் ரூனாவுக்கும். நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரியோட்டோக்காக பாடி இருக்கிறேன், என்னோட திறமையை குறைச்ச மதிப்படாதது நிக்கோல் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சண்டைப்பட தயாராகிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் பின்னாடி அந்த இடத்துல நிக்கோலோட ட்ரிகர் வந்து என்னதான் அழுத்தினாலுமே அவளால் சுட முடியல. பட் அவள் ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு ரெண்டு கண்ணை பிக் பண்ணிட்டு அடிக்கிற பாருங்க, அவளால் எதுவுமே பண்ண முடியல. அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு ரூனா பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கோலா அட்டாக் பண்ணிட்டா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் முடிஞ்சிருச்சு. அடேங்கப்பா, நஜமாலுமே நம்ம அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தோத்துருக்குறோமா, டேய் கஷி, உன்னை நாங்கள் தோக்கடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சி பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிக்கோல், ஏன்டி உன் நகத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்காரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த நகருக்குனால தாண்டி என்னால் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண முடியல, இப்போ பாரு இந்த ட்ரிகரை என்னால் ப்ரெஸ் பண்ண முடியும், இந்த கண்ணை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோல் ஒரு பெரிய கண் எடுக்கிறா. அப்படின்னா சரி, ஆரம்பிக்கலாம் இப்போ கேம் ஆட்டம் போட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண் எடுத்துக்கிட்டு நிக்கோல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அடிச்சுட்டே இருக்கிறா தன்னோட டீம்மேட்ஸ் மொதற்கொண்டு. ஐயோப்பா, டீமன் கியாரோ, என்ன இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இச்சி நிஷி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கேம் முடிச்சு அடுத்த செகண்டே, அப்படின்னா சரி எல்லாருமே கிளம்பலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ரூனாவோட தோடு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருச்சு. என்ன நீ ஒரு பக்கம் காதில் இந்த மூணு ஸ்டார் ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு தோடு பெற்றிருப்பியா, அது காணாமல் அப்படிங்கிறாங்க.
ஆமாம் அது காணாமல் போயிருச்சு அப்படின்னு ரூனா பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. உனக்கு அது ரொம்பவே முக்கியமான தோடும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் பேசிகிட்டே இருக்கிறா. ஆட் அதே சமயத்தில் அந்த தோடை கண்டுபிடிக்கிறக்காக நம்ம கஷிமா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பேக்லேயே தான் பார்த்தீங்கன்னா அவளோட தோடு இருந்திருக்குது. நல்ல வேலை உன் தோடு பேக்லேயே தான் இருந்திருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ரூனாவை ரொம்ப நாளாக டேட்டிங் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஃபேஷனை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, பட் நான் எப்படி ரூனாவோட அந்த ஸ்பெஷல் இயரிங்கை பற்றி மறந்தேன், அதை பற்றி நான் நல்லா நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கஷிமா நினைவு வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆடி இவங்க எல்லாருமே அந்த சர்வைவல் கேம்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியோ சில் பண்ணமுல, அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஜாலியாக இருக்கிறோம்ல, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே பசங்க விளையாடுறது ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சமையல் இருக்கும் தெரியுமா? ஸோ நிறைய விதமான கன்ஸ்லாம் இருக்கும், அந்த விதமான கன்ஸ் எல்லாமே ட்ரிகர் பண்ணும்போது நம்மளோட பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இச்சி அவன் பட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான். டேய் இச்சி, நீ நிஜமாலுமே நம்மளோட பழைய விஷயத்தெல்லாமே கிண்டிட்டு இருக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு ரியோட்ட சொல்லிட்டு இருக்கிறான். நிஜமாலுமா, எனக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கறக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு ஆக்காரி சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரியோட்டோக்கு செம்ம ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை, நானும் ஒரு அட்டாக்கோ தான், பட் என்ன நான் ஒரு வெண்ணிலா வாய்ஸ் அட்டாக்கோ, அந்த மாதிரி டீப் வாய்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த வாய்ஸ் உண்மையிலேயே செம வைபர் இருக்கும், செம கூலர் அப்படிங்கிறாங்க. ஆட் அதே சமயத்தில் நானுமே ஒரு ஒட்டாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் பேசிகிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி எனக்கு வந்து நெயில் ஒட்டாக்குதா பிடிக்கும், இப்போதைக்கு நான் அனிமல் டிசைன் பிடிச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஏகப்பட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த மூணு பசங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்டா என்னடா ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச விஷயமாவது ஒன்று இருக்குது, எனக்கு அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரூணா ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது, என்னது உனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றும் இல்லையா, உனக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் முன்னாடி எனக்கு வந்துருக்குது, அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் கலைச்சிட்டு இருக்கிறா. நீ யாரை சொல்லிட்டு இருக்கிற? இங்கே கஷிமாவையே சொல்லிட்டு இருக்கிற. ஹே கம்மன், எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் என்னை வெக்கப்பட வச்சிருக்கிற? கொஞ்சம் நேரம் சும்மா இரு நிக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூனா பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நிஷி இருந்துகிட்டு ரியூட்டா கிட்ட, ஏ அப்படின்னா நம்மளோட டீமன் கேரு கமிட்டட் இல்லையா அப்படிங்கிறாங்க அப்படின்னு ரியூட்டா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்னொரு பையனை டேட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் அவனோட கூலே ஸ்டக் ஆயிருக்கிறேன் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னது அவன் கூலாக இருக்கணும், ஏன் அந்தளவுக்கு என்ன கூலாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவனோட ஆட்டிடியூட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தெரியுமா. ஆவா அன்னைக்கு ஒரு நாள் ஒயர்ட் ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுருந்தா, என்ன பாட்டுன்னு கேட்கறக்கு சாமி பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது சாமி பாட்டா, அப்பேற்பட்ட கேவலமான ஒருத்தனை நீ டேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்ன, வாய் அளந்து பேசு, நான் அவனுக்கு 8th டேட் பண்ண ஆரம்பித்தோம், ஆனால் ரெண்டே வாரதாச்சு நாங்கள் அதுக்குள்ளே பிரேக்அப் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. ரெண்டே வருமா அப்படின்னா நீ இன்னும் வெர்ஜினா தான் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு விஷய ஆச்சரியத்தோட அப்படியே மனசுகளே சொல்லிட்டு இருக்கிறாய். என்னது வெர்ரா அப்படின்னு எதை சொல்ல முடியும், என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிகோல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ நான் தேவதை நினச்சிருக்கிற டீமன் கேரோ என்ன அடிக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ரூடாக கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ எனக்கு ஹைட்டாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல இச்சி ரொம்பவே ஹைட்டாக இருக்கல, ஹைட்டாக எதை மாதிரி ஹைட் அப்படிங்கும்போது, ஆக்சுவலி எனக்கு ஜின்வோ ஆக்டர் இருக்கான் பார்த்தியா அவனை மாதிரி ஹைட்டாக இருக்கிற பசங்களை பிடிக்கும். பட் ஆக்சுவலி இச்சி நீ எவ்வளோ ஹைட் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்காரி கேட்கும்போது அவனோட ஹைட்டை சொல்கிறான். வா உன்னோட ஹைட்டு லீஜனோட ஹைட்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அக்காரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பிறந்துருக்கிறான். ஸோ முன்ன பின்னா பொண்ணுங்களே பார்த்ததெல்லாம் மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. சரி எனக்கு வீட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, எனக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ட் இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே கஷிமோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டானுங்க. அப்படின்னா இப்போ நாம என்ன பண்ணுறது ரியோட்டா, நமக்கு என்ன நேரம் இருக்குது, எனக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நீ நானும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமா டேட்டிங் மாதிரி, ஏன்னா நீ இந்த அண்ணன் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கிறோம்ல, நான் ஆசைப்பட்டு போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு ரூனா கேட்கும்போது, சரி போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் ஒரு ஜெயின் வீட்டில் உட்காரக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கிறா. வா நான் உண்மையிலேயே செம ஹைட்டாக இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூனா பேசிட்டு இருக்கிறா. இந்த ஒரு சின்ன இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நான் அவளை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கஷிமா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் அவளை வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி சின்ன வயசில் நான் ஒரு மாங்காய் படிச்சுருந்தேன் தெரியுமா, அது வந்து ஒரு ஷோஜோ மாங்கா, எங்கள் அம்மா அதை வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த மாங்காயில் அவங்களோட ஹீரோ ஹீரோயின் மார்பிள் சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி மேலே வந்து வந்திருப்பாங்க. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க தெரியுமா. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த நல்லா பார்த்துக்கிட்டு பெரிய மெச்சூரிட்டி நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பட் நம்மகிட்ட சாக்லேட் இல்லைனாலும் நாம் அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரி டேஸ்ட் எப்படி இருந்தது சொல்லு அப்படின்னு ரூனா கேட்குறா. எனக்கு இது பீச் பழம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூட்டா கேட்கும்போது, பார்த்தியே கரெக்டாக சொல்லிட்டேன், ஆக்சுவலி நான் ஒரு புது லிப்டின்ட் வாங்கியிருந்தேன், அது பார்க்கறக்கு லீச் பழம் மாதிரி தான் டேஸ்ட் கொடுக்க அப்படிங்கிறாங்க. அது பார்த்தியே உதட்டில் கூட அது ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறா. ஹே ரியூட்டோ எனக்கு இன்னும் போக போக ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் ரியூட்டோ உனக்குங்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ரியூட்டோ கேட்கும்போது, நான் ஒரு கேமில் ஜெயிச்சன்ல அதனால நீ எனக்கு தடவி கொடுக்கவே இல்லை, ஸோ நீ என் தலையை தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா தலையை தட்டி விட்டுட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா ரொம்பவே சோகமாயிட்டா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா கேட்கும்போது, இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், கடந்த 2 மாதமாக நீ நானும் சேர்ந்து ஆனிவர்சரி கொண்டாடி இருக்கிறோம், 3வது மாதம் ஆனிவர்சரி நம்ம கொண்டாட வேண்டாம்னு தோணுது, ஏன்னா
நம்மளோட 3வது மாதம் ஆனிவர்சரிக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது, பட் அந்த வாரத்துக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு இங்கே ரியூட்டை வந்து கேட்டுகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு ஆனிவர்சரி விட எனக்கு நீ தான் முக்கியம், எத்தனை நாளைக்கு தான் ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்கிறது, அதனால் நான் எப்போயுமே பக்கத்துலேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், நீ நானும் சேர்ந்து பெரியவளாங்கிற வரைக்கும் ஒன்றாவே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனா சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு. சரி வந்து என்னை பொடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா வேகம் ஓடி போய்கிட்டு இருக்கிறா. ஸோ ரூனா கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வாட்டர் ஃபால் சமயம் வந்துட்டு இருக்குது. நீ என்ன ஆனாலுமே சரி, நீ என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலுமே சரி, உன் பின்னாடி நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூனா ரியூட்டா ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாட்டு இருக்கிறாங்க. அண்ட் நீ எம்எல்ஏ இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னா உன்னோட ஒருத்தியான மேனாக நான் இருக்கணும்ல, அதுக்கு என்னோட ஒரே வழி நான் நல்லா படிக்கணும், அது மட்டும் என்னோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரியூட்டா அவனோட கிராம் ஸ்கூலில் இருக்கிறான். ஸோ சம்மர் வெக்கேஷனில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஈவினிங் கிளாஸ் மாதிரி இது. ஆக்சுவலி சாட்டர்டே என் கூட டேட்டிங் வரைய அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்டிருப்பா, எனக்கு தான் கிராம் ஸ்கூல் இருக்குதே நான் வர முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பா, பட் இருந்தாலுமே ஒரு நாள் நான் என்னோட வெர்ஜினிட்டி இழப்பேன் அப்படின்னு இங்கே நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கிறான். கிராம் ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் செய்யறதுக்காக ஒரு ரூம் இருக்கோ, அந்த ரூமில் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவனோட ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆச்சரியத்தகமா அந்த இடத்துல குறைசே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஐயோ நான் அவள் கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே டேபிள் கடையில் குழந்துக்கிட்டான். அண்ட் விண்டோஸ்க்கு பக்கத்தில் நான் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்காங்க. ஸோ டேபிளில் போய் முட்டினதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு ஒரு கத்து கத்தனா பாருங்க, இவங்களுக்கு எல்லாமே சந்தேகம் ஆயிடுச்சு, என்னடா சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைஸாக கதவு கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது அவனோட தோள்பட்டையில் யாரை கை போடுறாங்க. என்ன செய்யமாடா, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண தெரியாத ஒருத்தன் அவனோட தோளில் கைப்பட்டு பேசிட்டு இருக்கிறான். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு காஃபி ஷாப்புக்கு போய் பார்த்தது தெரியுது. ஸோ இவர் வந்து ஒரு ரூனின், அதாவது வந்து இந்த ஸ்கூல்லேயே படிச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல்லேயே ஒரு வேலை பார்க்குறவர், இல்லைனா ஒரு வருஷம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க வரவன்னு நினச்சிக்கோங்களேன். என்னோட பேர் செக்கியா, நீ எதுக்காக அந்த பொண்ணை பார்த்து பயந்து ஒன்ன, நீ என்ன அவளை ஸ்டாக் பண்ணுறியா இல்லை அவனோட எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக்கியை கேட்கும்போது அந்த இடத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு இருக்கிறான். கவலைப்படாத சொல்லும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன மாதிரி ரொனின்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி கதையை கேட்கறக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்கியாவை கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ அதாவது அப்படின்னு சொல்லிட்டு கதை ஒன்று சொல்கிறாப்புல நம்ம ஹீரோவுமே, ஓ அப்படி இதை விஷயமா, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டரை வந்து முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற, பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்போ அவகிட்ட இருந்து சமாளிச்சுட்டு இருக்கிறக்காக நீ பேர்பட்ட ஒரு கருத்தை செஞ்சுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிய சொல்லிகிட்டே இருக்கிறா. ஆனால் எதுக்காக செஞ்சுட்டுருக்குற அப்படின்னு சைக்கிய கேட்கும்போது, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அந்த ஹர்ட்டிங் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நான் அந்த பொண்ணை நான் எப்போயாவது பார்த்தா உனக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், உன்னோட ஐடியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சைக்கிய கேட்குறான். சரி இருங்க நான் ஐடியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கிராம் ஸ்கூலில் ருணினா மட்டும் வந்துடாத, இல்லைனா பாடுபட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐடியுமே கொடுத்துட்டு அவனோட ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஸோ அவங்களோட ஸ்கூலில் ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்க கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு, அதுக்கு யாராவது தலைமை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவங்க டீச்சர்ஸ் வந்து கேட்கும்போது யாருமே பார்த்தீங்கன்னா கை தூக்காமல் இருக்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அக்டோபரில் ஸ்போர்ட்ஸ்லேயும் நடக்க போகுதில்ல, அதனால் அதோட கண்டினியூஸாக நம்ம நவம்பரில் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்கலான்னு இருக்கிறோம், ஸோ அதனால தான் அதுக்கு லீடராக யார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. யாருமே எந்திரிக்கல, ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரசே தந்திருக்கிறா, ரொம்பவே நன்றி குரசே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா குரசேக்கு வாலண்டியராக யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூனா கை தூக்கிட்டா. ரூனா தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட்டை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ரியூட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.